ஹலோ எவ்ரிவன், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரச்சுவர்ஸ். டுடேஸ் வெரி ஈஸி சென்டென்சஸ் ஆர் ரெடி. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம். அவள் என் சமையலை பாராட்டினாள். ஷீ அப்ரிஷியேட்டட் மை குக்கிங். ஷீ அப்ரிஷியேட்டட் மை குக்கிங். அவள் கல்லூரியில் பட்டம் பெற்றாள். ஷீ கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ். ஷீ கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ். அவர் உடைந்து போன நாற்காலியை சரி செய்தார். ஹீ ஃபிக்ஸ்ட் த ப்ரோக்கன் சேர். ஹீ ஃபிக்ஸ்ட் த ப்ரோக்கன் சேர். நான் பல முறை சொன்னேன், ஆனால் அவர் கேட்கவில்லை. ஐ டோல்ட் ஹிம் மெனி டைம்ஸ் பட் ஹீ டிண்ட் லிசன். ஐ டோல்ட் ஹிம் மெனி டைம்ஸ் பட் ஹீ டிண்ட் லிசன். நான் பியானோ பயிற்சி செய்தேன். ஐ ப்ராக்டிஸ்ட் த பியானோ. ஐ ப்ராக்டிஸ்ட் த பியானோ. நெக்ஸ்ட் ஒன்னு, அவள் எல்லாருடனும் நட்புடன் இருந்தாள். ஷி வாஸ் ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன். ஷி வாஸ் ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன். அவர்கள் தங்கள் வீட்டை புதுப்பித்தனர். தே ரெனோவேட்டட் தேர் ஹவுஸ். தே ரெனோவேட்டட் தேர் ஹவுஸ். நான் புதிரை தீர்த்தேன். ஐ சால்வ்ட் த பசில். ஐ சால்வ்ட் த பசில். நெக்ஸ்ட் ஒன்னு, அவள் புகைப்படம் எடுத்தாள். ஷீ டுக் எ ஃபோட்டோ. ஷீ டுக் எ ஃபோட்டோ. லெட்ஸ் சீ நெக்ஸ்ட் ஒன். அவன் நீச்சல் கற்றுக்கொண்டான். ஹீ லேர்ன்ட் to swim. He learnt to swim. அவள் தன்னுடைய விடுமுறையை காஷ்மீரில் கழித்தாள். She spent her vacation in Kashmir. She spent her vacation in Kashmir. அவர் தனது பழைய காரை பழுது பார்த்தார். He repaired his old car. He repaired his old car. அவர்கள் ஜிம்முக்கு போனார்கள். They went to the gym. They went to the gym. Let's see next one. அவர் மாரத்தானில் கலந்து கொண்டார். He participated in the marathon. He participated in the marathon. அவள் வெளிநாட்டில் படிக்க உதவித்தொகை பெற்றாள். She won a scholarship to study abroad. She won a scholarship to study abroad. Next one is, அவர் தனது குழந்தைகளுக்காக ஒரு மர வீடு கட்டினார். He built a tree house for his kids. He built a tree house for his kids. அவர்கள் ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். They attended a concert. They attended a concert. நான் ஒரு கடினமான சிக்கலை தீர்த்தேன். I solved a difficult problem. I solved a difficult problem. அவள் கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டாள். She learned to play the guitar. She learned to play the guitar. Next one is,
அவன் முதல் முறையாக அங்கே போனான். ஹி வென்ட் தேர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஹி வென்ட் தேர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நான் என் குடும்பத்திற்கு ஒரு சுவையான உணவை செய்தேன். ஐ மேட் எ டெலிஷியஸ் மீல் ஃபார் மை ஃபேமிலி. ஐ மேட் எ டெலிஷியஸ் மீல் ஃபார் மை ஃபேமிலி. அவளுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது. She got a promotion at work. She got a promotion at work. அவர் தனது நாவலை எழுதி முடித்தார். He finished writing his novel. He finished writing his novel. அவள் பள்ளிக்கு நடந்தே போனாள். She went to school on foot. She went to school on foot. அவர்கள் தங்கள் திருமண நாளை கொண்டாடினார்கள். They celebrated their wedding anniversary. They celebrated their wedding anniversary. Next one is, அவர் தனது பைக்கை வேகமாக ஓட்டினார். He rode his bike fast. He rode his bike fast. அவர்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். They visited the museum. They visited the museum. அவள் சீக்கிரமாகவே தூங்க போய்விட்டாள். She went to sleep early. She went to sleep early. அவன் கொல்லைப்புறத்தில் தன் நாயுடன் விளையாடினான். He played with his dog in the backyard. He played with his dog in the backyard. Let's see the next one. வார இறுதியில் அவர் தனது குடும்பத்தினரை சந்தித்தார். He visited his family over the weekend. He visited his family over the weekend. My dears, now it's time to end our video. வழக்கம் போல இன்னைக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். Thank you for watching this video.